ஒரு நாள் இவ்வளவு எடிக்கலாம் போட முடியாது. நீங்களும் இவனுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. அப்படி வாப்பா. ஆல்ரைட், வெல்கம் பேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்களுக்கு சொல்லிடு நான் வந்துகிட்டு இருக்கேன். என்னோட கத்திக்காகவும் என்னோட கேஜிஎஃப்காகவும் நம்ம ரன் பேபி ரன் அந்த படத்தோட ப்ரெஸ் மீட் இல்லை, அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ப்ரெஸ் மீட் பார்த்தோன்னே தான் ரேண்டமாக ஆர்ஜே பாலாஜியோட இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு படத்துக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு தெரிய வந்துச்சு. அப்போ தான் பார்த்தோம், ஓ இவரும் ஐஸ்வர்யா ராஜன் நடிச்ச ஒரு படம் வெளியாகுது. அதுக்கு சாம் சிஎஸ் மியூசிக்னு சொன்னகையோட எனக்கு ஒரு ஹைப் வந்துடுச்சு. டேரக்டரை கூட விட்டுருங்க, டேரக்டர் தான் என்றைக்குமே பெரிய மரியாதை. ஆனால் சாம் சிஎஸ்ன்னொன்னா வந்துட்டு ஒரு பெரிய மரியாதை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அஃபிஷியல் ட்ரெய்லர் சரிகமா தமிழில் வந்துருக்குது. 2.2 மில்லியன் வியூஸ். டிஸ்கிரிப்ஷன் மூலம் பார்த்துருவோம். மியூசிக் கம்போஸ் அண்ட் அரேஞ்ச் ப்ரோக்ராம் பை சாம் சிஎஸ்ரா. வோக்கல் சாம் சிஎஸ். கிட்டாருக்கு ஜோசப் விஜய்யா. வேற ஜோசப் விஜய் தான், ஆனால் அந்த பேரை பார்த்தாலே இப்போ அந்த பேருக்காண்டியே வருவானுங்களே. பெருசாக யாரும் காஸ்ட்டு பேர்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். கீழே வரைக்கும் இறங்கி பார்த்தாச்சு. நம்ம இது ஸ்டண்ட்லாம் பார்ப்போம். ஸ்டண்ட்டு ஆர் சக்தி சரவணன், லிரிக்ஸ் விவேகா, எடிட்டர் ஜி மதன் அண்டு டைரக்ஷன் ஜிஎன் கிருஷ்ணகுமார். டெபியூட் போல. ஆல் ரைட், எடிட்டிங் யார்ப்பா உங்களே சொல்லிட்டேன். நான் ஓகே சொல்லிட்டேன். ஆல் ரைட், நேரம் கடத்த வேண்டாம். ரொம்ப ஆர்ஜே பாலாஜியை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், முன்கூட்டியே நான் சொல்லிக்கிறேன். சமீபத்தில் வீட்டில் விசேஷம்னு கூட போனோம், ஒரு படம் வந்துச்சுல்ல, அது தற்செயலாக ஃபேமிலியோட போய் பார்த்தப்ப ரிவ்யூ போடல. மன்னிச்சிருங்க, ரிவ்யூ போடல. அது அந்த சூழ்நிலை அப்படி. விக்ரம் படத்தோட ரிவ்யூவே வந்துட்டு வாய்ஸ் ஓவரில் தான் போட்டிருப்பேன். அது இங்கே இருக்கும் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ உள்ள சூழ்நிலை என்னன்னு. இப்போ ஏதோ கொஞ்சம் பண்ண முடியுது. ஸோ அதனால் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எல்கேஜியோட ரெஃபரன்ஸு வீட்டில் விசேஷம் படத்துலேயும் கொஞ்சம் வரும், அதனாலே அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்கேஜி படத்தில் லவ் டுடே படத்தில் ஒரு மேட்ரு வரல, சத்யராஜ் போன மாற்றுவார். அந்த மேட்ரை எல்கேஜி படத்துல அவர் பண்ணி வச்சிருப்பார். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆர்ஜே பாலாஜி நல்ல காமெடியன், நல்ல கமெண்டேட்டர், நல்ல காமிக்கான பர்சன் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல எழுத்தாளர்னு உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்ட் போடு, ஒரு லைக் ஒன்று போட்டு இந்த வீடியோவை பாரு. ஆல்ரைட், நானும் ஒரு லைக் ஒன்று போடுறேன். ரன் பேபி ரன் ட்ரெய்லர் பார்க்கலாம் வாங்க. எம்ஜிஆர் போட்டோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னால் நம்பவே முடியல, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம். எனக்கு எப்படி ஓகே சொன்னேன்? ஒரு சிவா படத்தில் நடிச்சிருப்பாங்களே. காலையிலயோ காட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. தமிழ் நீங்க தனியா இருக்கீங்களா? எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சாச்சு. இது வரைக்கும் எந்த நியூஸ் இல்லை. அப்ப அந்த வண்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு பொண்ணு இருந்துச்சு. தெளிவாக ஒருத்தன் ஃப்ரேம் பண்ணியிருக்கானா? சாதாரணால தெரியல. டீசல் ட்யூப் யாரோ வேண்டிய கட் பண்ணியிருக்காங்கன்ற அந்த மெக்கானிக் யார் நீங்க? ஏன் சார் அந்த பேரை கேட்டோன்னு இப்படி பயப்படுறீங்க? நான் சில்னு சொல்ல முடியாது, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது எதையோ மறைக்கிறீங்க. இனிமேல் என்ன வேணா நடக்கலாம். கொன்னவன் கிடைக்கலனா கிடைச்சவன தூக்கிடுவாங்க, சில நேரத்துல கிடைச்சவன தப்பிச்சு. ஆல் ரைட், இந்த ஆர்ஜே பாலாஜி சார் ஆக்ஷன் அவதாரில் பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பார் அவரும் பாவம். இந்தமாரி ட்ரை பண்ணும்போது இதை இந்த வீடியோ மட்டும் அவர் பார்த்தாருன்னா வந்துட்டு என்னை டைரெக்டாக அடிப்பார், எனக்கு நல்லாவே தெரியும்.
ஜஸ்ட் ஃபார் அ ஜோக். எனக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரெய்லர் எண்டில் வந்துட்டு ஒரு சில பல பிட்ஸ் காமிச்சிருக்காங்க அவர் அடிக்கிற மாதிரி. எனக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கார், ஒரு சட்டலாக இருக்கார். ஆனால் ஆடியோ லான்ச்சில் ஆடியோ லான்ச்சா ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான படம் அப்படின்னால ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம், அதெல்லாம் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருந்தார். நடுவில் சாம் சிஎஸ் கிட்ட வந்துட்டு ஒரு 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 முக்கியமான புள்ளி ஒன்று இருக்குதுங்க. அவர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு வாய், எவனோட வாயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கூஸ்பமான பீஜியம் போட்டுருவார், ஒரு கிட்டாரு, இல்லாட்டி ஒரு ஈடிஎம், ஒரு வாய்ஸு கைதி பீஜியம் வந்துடும், அப்புறம் ஒன்று கிட்டாரு, ஒரு வாய் விக்ரம் வேதா பீஜியம் வந்துடும். அவர் வேறங்க, அவர் வேற. அவர் மைக்கேல் படம் வரட்டும்டா இலை, மைக்கேல் படம் வரட்டும், அப்புறம் தெரியும் சாம் சிஎஸ் யாருன்னு. இங்கே கொடுத்துருக்கேன் பாரு ஒரு கார்டு, அதில் நான் மைக்கேல் படத்தை பற்றி பேசியிருப்பேன். ஒரு நபர், எனக்கு தெரிஞ்ச நபர் கேட்டார் மைக்கேல் பற்றி பேசிக்கிங்களான்னு, இந்த வீடியோ ரெஃபர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ, அதாவது இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்ததுன்னா, ஒரு க்ரைம் சால்வ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஹாலிவுட் டிப்பிக்கலில் உள்ள தமிழுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து எடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ரன்வீரனுக்கு ஹைப் இல்லை, ஆனால் இந்த படத்துக்கு ஒரு ரிப்பீட் வாட்ச் வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அருள்நிதி படங்கள்லாம் பார்த்துக்கிங்கன்னா த்ரில்லர் படமாகவே சூஸ் பண்ணி நடிப்பார், ஆனால் அது அவருக்கு மட்டும் ஆக்டாக இருக்குங்க. அந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி சேர்த்து இந்த படம் அமையும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் கவலையே டைலாக்லாம் கொடுக்கல ட்ரெய்லரில், படத்தில் நிறைய இருக்கும் போல். அண்டு இவரும் டெபியூ டேரக்டர் தான் போல், சாம் சிஎஸ் படத்தை தூக்கிடுவார் கரெக்டாக, அது கன்ஃபார்ம் தெரியும். ஆல்ரை ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா கமெண்ட் போட்டு லைக் போட்டு ஷேர் பண்ணு, ஓகே? அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் கியூ வேண்டிய வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணு.